ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி 30. ரோஸ் மேன்ஷன் ட்ராமா நம்ம கண்டினியூவாக பார்த்துடலாம். கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் வர மாட்டேங்குதுங்க, ஸோ எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா ஏதாவது இருந்தது அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் வினோதினி அப்படிங்கிற என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து அங்கே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லாதீங்க. அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கடைசி வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயினோட அக்கா கிடச்சிடுறாங்க. ஆனால் அவங்க வீட்லேயே தூக்கில் தொங்க விடப்பட்ட நிலமையில கிடைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போட்டிருந்த அதே ட்ரெஸ், அந்த பொம்மைக்கு மாட்டி விட்டுருந்த அதே ட்ரெஸ், எல்லாத்துக்கும் நீதாண்டி காரணம்னு ஹீரோயினை பார்த்து சொல்கிறப்போ ஹீரோயினுக்குன்னா பயங்கர ஷாக் ஆகிடுது. இதுக்கப்புறம் நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவல் எபிசோட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சில கிளிப்பிங்ஸ் காட்டுறாங்க. அக்காவை யாரோ ஒருத்தவங்க ஏதோ இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க, சாப்பாடெலாம் டைமுக்கு கொடுத்துடுறாங்க, அதெல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு அதெல்லாம் இருக்கட்டும், என்னை எதுக்கு இங்கே அடைச்சி வச்சுருக்கேன், தயவுசெய்து சொல்லு அப்படிங்கிறதுக்கு ஒரு பேப்பர் மட்டும் தூக்கி உள்ளே போடுறாங்க. அதில் எழுதியிருக்கிறது, இது உன் தங்கச்சிக்காக தான், அதை பற்றி யோசி அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னா அக்காவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறமாக ரொம்ப பயந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அது எந்த இடம், யார் கட்டி வச்சுருக்கா, யார் பிடிச்சி வச்சுருக்கா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. ஸோ இதனால் தான் எல்லாத்துக்கும் நீதாண்டி காரணம் அப்படின்னு தான் தங்கச்சி பார்த்து சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. நம்ம ஹீரோயினோட அக்காவை அந்த தூக்கு மாட்டி தங்க விட்டுருப்பாங்க, ஆனால் அப்போ உயிர் இருக்கும். கடைசியாக கூட ஹீரோயினை திட்டிருப்பாங்களே எல்லாத்துக்கும் நீதாண்டி காரணம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தூக்கு கையிலேருந்து எடுத்ததுக்கப்புறமாக அவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த நியூஸ் தீயாக பரவுது, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வருது. ஒரு பக்கம் ரிச்சா ஒரு மாதிரி இருக்கா, ரிச்சா வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ஒழுங்காக பணம் கொடுத்தேன்னா ஹீரோயினோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புவேன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இவங்க வேறு நம்ம மண்டையை போட்டு ஸ்ட்ரேஞ்சாக குழப்பிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹோட்டலில் வந்து கூட வேலை செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கும் சொல்லிட்டு மீடியாவுக்கே வந்துடுச்சு. ஸோ அதனால் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, தம்பிக்காரனுக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த நியூஸ் தான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. நம்ம ஹீரோயினை ஏன் காணும், அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலான்னு வரப்போ ஹீரோயினால் வீட்டு விட்டு வெளியே வர முடியல. நம்ம ஹீரோ வெளியிருந்து கூப்பிடுறாங்க, பட் ஹீரோயின் எழுந்து வர்றதே இல்லை. அவங்க அக்காவை தூக்கு கையிலேருந்து கழுறப்போ அவங்க அக்கா மேலே இருந்த ரத்தம்லாம் ஹீரோயின் முகத்தில் வந்து சிந்திருக்கும். அது கூட தொடைக்காம உட்காந்துருக்காங்க. அக்கா ஏன் அப்படி சொன்னான், எல்லாத்துக்கு என்ன ஏன் காரணம்னு சொன்னான்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ளாஷ்பேக் எல்லாம் வருது. ஹீரோயினோட அக்கா நல்லா படிக்கக்கூடியவங்க, ரொம்ப பொலைட்டானவங்க, எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும், உன்னால தாண்டி எல்லா பிரச்சனை அப்படின்னு ஹீரோயின் தன்னோட அக்கா கூட சண்டை போட்டிருப்பாங்க. அக்கா தங்கச்சிக்குள்ள நடக்கிற பஞ்சாயத்து தான் இது. ஆனால் இப்படி சாகர தருவாயில் ஏன் நம்ம அக்கா அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு பாதிச்சு போயிடுறாங்க. ஸ்பெஷல் க்ரைம் டீம் ஒன்னோட அந்த கேப்டன் இருக்கார் இல்லையா, அவருக்கு மைண்டுக்குள்ளே தோன்றது என்னென்னா, அக்காவை கிட்னாப் பண்ணிட்டாங்க, ஆனால் அவள் ஏன் அவன் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்தா, ஒருவேளை வேறு யாராவது கொண்டு வந்து விட்டாங்களா, கடத்தினா அப்படி விட மாட்டான், அப்படி அந்த பொண்ணை தப்பிச்சு வந்திருந்தா ஏன் தூக்க மாட்டிக்கிறா, கடத்தப்பட்ட ஒரு பொண்ணு கடத்தப்பட்டவங்கிட்டிருந்து தப்பிச்சு வந்து ஏன் தூக்க மாட்டிக்கணும், அப்போது இது கொலையா கொலையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. ஸோ இதை ரொம்ப ஆழமாக விசாரிக்கிறப்ப தான் மாஃபிங் பண்ணி அக்காவோட தப்பான வீடியோ வந்து இந்த மாதிரி நெட்டில் உலாவிட்டுருக்கும் இல்லையா, அதை பண்ணினது சார்லின்னு தெரிய வருது. சார்லி உடனே பிடிச்சி விசாரிக்கிறாங்க. இப்படி சார்லியை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்கங்கிறது ஹீரோக்கு தெரியும். ஆனால் அந்த டீமோட கேப்டன் ஒரு மாதிரி, அவர்கிட்ட போய் பேச முடியாதுங்கிறதுனால நம்மளோட அந்த லேடி அசிஸ்டண்ட் இருக்காங்க இல்லையா, இப்போ டிராஃபிக் டீமில் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு எனக்காக டீம் ஒன்கிட்ட இதை பற்றி விசாரித்து சொல்லுங்கிறாங்க. உங்களுக்கு புரியலையா பாஸ், நம்ம அந்த டீம் கிடையாது, முக்கியமாக நான் இப்போ க்ரைம் டிபார்ட்மெண்ட்லேயே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்காக ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு இருந்த ஹோட்டல்லையும் அக்கா இறந்து போனதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. எல்லா விஷயமும் பரவலாக பேசப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் அதை ஹீரோயினை பற்றி விசாரித்தப்போ ஹீரோயின் ரெஷ்யூம்லையும் ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபுல்லாக அவங்க ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணல, கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் ரெஷ்யூமை வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் கொடுத்து வேலை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும், தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கிட்டேயே தப்பாக பெரிய சியோவில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலோட டைரக்டர்னு போய் சொல்லியிருக்கா, அவள் பண்ணது எல்லாமே பொய் தான், நம்ம கஸ்டமர்ஸ்கிட்டே நிறைய வாட்டி பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு எல்லாம் சொல்கிறப்போ அந்த மேனேஜர் இருந்துட்டு சரி அவள் திரும்பி வராத வரைக்கும் நல்லது, திரும்பி வந்தாலும் அதை பற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக ஹீரோ காத்து கிடந்து ஏன் எப்படியோ ஹீரோயினையும் பார்த்துடுறாங்க. ஆனால் ஹீரோயினால் சாப்பிடவே முடியறதில்ல. எனக்கும் என் அக்கா கூடலாம் நிறைய பிரச்சனை வந்திருக்கு, அது நார்மலாக சிஸ்டர்ஸ்குள்ளே வர்றது தான், நீ இருக்காதடி செத்து போயிடுன்னு கூட சொல்லியிருக்கேன், ஆனால் அதெல்லாம் வேற. ஆனால் எங்கள் அக்கா உண்மையிலே சாகுறப்போ உன்னால தாண்டி எல்லாம் உன்னால தாண்டி அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது நினைக்கிறப்பெல்லாம் வேதனையாக இருக்குது. அவள் செத்து போயிட்டா இதை சொல்லிவிட்டு, ஆனால் நான் சாகிற வரைக்கும் இதையே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க. நம்மளோட லேடி அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த க்ரைம் டீம் ஒன்னோட ஒன் ஆஃப் த மெம்பர், இவரை இப்பொழுதே கண்ணாடின்னு வச்சுக்கலாம், டீம் ஒன்னோட கண்ணாடின்னு சொல்கிறேன், அவரை எப்படியோ சாப்பாடு கிப்பாடெலாம் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணி இந்த கேஸில் இருக்கிற சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. சார்லி தான் அக்காவோட ஃபேஸை மாஃபிங் பண்ணி அந்த மாதிரி தப்பான வீடியோவை நெட்டில் உள்ளாக விட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமாக ஒரு கீயை வந்து இறந்த பொண்ணு சார்லி அம்மாவோட வாயிலிருந்து எடுத்திருப்பாங்க இல்லையா, அதையும் கொடுத்துட்டு இதை நான் செக் பண்ணிட்டேன், பட் எனக்கு வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எது கூடயும் வந்து செட் ஆகலை. ஆனால் எனக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இது ஒருவேளை அக்காவை கடத்தி வச்சிருந்தவனோட அந்த ரூம் கீயாக இது இருந்திருந்ததுன்னா இது மிஸ் ஆனதும் அவன் லாக்கையே மாற்றிருப்பான்.
உன்னால் முடிஞ்சதுன்னா கண்டுபிடி. நீ கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா நீ இப்போ டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க, மறுபடியும் க்ரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம லேடி அசிஸ்டண்ட்டுக்கும் ஹாப்பியாக இருக்குது, அகெயின் க்ரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது அவங்க ஆசை. ஸோ அதனால் ஓகேன்னு சொல்லி ஹாப்பியாக அந்த கீயை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமாக ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அப்பாவுக்கு எப்படி அக்கா இறந்து போனது தெரிஞ்சிருது. ஹீரோயின் வந்து அதை கன்ஃபார்மாக பண்ணிவிட்டு அவர் கதறி கதறி அழறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் மறைச்சி வைக்க முடியாது, ஏன்னா அவரோட பெரிய பொண்ணு இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதையெல்லாம் இருக்குது, எவ்வளோ நாள் மறைச்சி வைக்க முடியும். தெரிஞ்சவொடனே அப்பா அந்த பக்கம் கதறி அழ, அக்காவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அவங்கள ஹேங் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுத்தை நல்லா நெரிச்சு அவங்க மயக்க நிலையில் தான் ஹேங் பண்ணியிருக்காங்க. அக்கா வந்து அந்த தூக்கு கையில் சூசைட் பண்ணிக்கணும்னு நினச்சி வந்து தூக்க மாட்டிக்கல, யாரோ அவங்கள அங்கே ஹேங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும், அவங்களோட விரல் இடுக்கலையெல்லாம் நிறைய ஃபர்டிலைஸ் பண்ணக்கூடிய சில விதைகள், ஃபர்டிலைஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சில மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. இது எல்லாமே டீம் ஒன்னோட கேப்டன் கிட்ட அவங்க அசிஸ்டண்ட் எல்லாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தூரத்துலேருந்து பார்க்கக்கூடிய சீனியருக்கு இந்த கேஸை பற்றின ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் கிட்ட சொல்கிறாங்க. இப்படி கேஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறப்போ அந்த டீம் ஒன்னோட கேப்டனுக்கு நம்ம ஹீரோயின் மேலேயே ஒரு சந்தேகம் வந்திருக்கும். ஏன்னா ஹீரோயினோட அக்கா சாகிற தருவாயில் இதெல்லாம் நீதாண்டி பண்ண நீதாண்டி காரணம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்போ அங்கே இருந்தது யார், டீம் ஒன்றை சேர்ந்த கேப்டனும் அந்த கண்ணாடி டீம் ஒன்றை சேர்ந்த அந்த மெம்பரும் தான் இருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி அந்த ஹோட்டலில் போய் ஹீரோயினை பற்றி விசாரி அப்படின்னு சொல்கிறப்ப தான் பல விஷயங்கள் தெரிய வருது. நம்ம ஹீரோயினோட டீம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த இன்னர் வந்து எங்கள் ஹோட்டலில் விஐபி கஸ்டமர்ஸ் வந்து நாங்கள் நல்லா சர்வீஸ் பண்ணோன்னு எங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரே ஒரு பிராண்டு தான் இருக்கும், ஒரே ஒரு டிசைன் தான் இருக்கும், ஒரே ஒரு மாடல் தான் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. எல்லாத்தையும் விசாரித்தவர் ஆக்சுவலாக அந்த இன்னர் ஒரே ஒரு ப்ராடக்டாக பண்ண மாட்டாங்களாமா, அது மட்டும் இல்லாமல் விஐபி கஸ்டமர்ஸ் இங்கே சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, விஐபி கஸ்டமராக யார் வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த ஹோட்டல் தான் அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கும், அதே மாதிரி ஒரே மாடலில் சரியாக 100 பீஸ் பண்ணுவாங்களாமா. ஸோ ஒரே ஒரு பீஸுன்னு ஹீரோயின் சொன்னது தப்பு. அது மட்டும் இல்லாமல் அவள் சர்டிஃபிகேட்டை நிறைய கோல்மால் பண்ணியிருக்கா, பாய் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்த எல்லாத்தையும் சொல்ல அப்படியே கேஸ் ஹீரோயின் பக்கம் திரும்பிடுது. சார்லியை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க, ஆனால் அதுக்கப்புறம் சார்லியை லாக்அப்லையும் வைக்கலை, அவனை வந்து சஸ்பெக்டாகவும் வைக்கலை, அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ சார்லியும் நெய்பர் லேடி பேசிக்கிறப்ப தெரிய வருது, அக்காவோட ஃபேஸை வச்சு வேற ஒரு கிளாமராக டான்ஸ் ஆடின பொண்ணோட ஃபேஸை வச்சு மாஃபிங் பண்ணது வேறு யாருமே இல்லை, நெய்பர் லேடி தான். சார்லி நெய்பர் லேடி ரெண்டு பேர் சேர்ந்தா பண்ணியிருக்காங்க, அக்கா மூலியமாக ஒரு காரியம் ஆகணும், இதை வச்சு மிரட்டலாம் அப்படின்னு நெய்பர் லேடி நினச்சிருக்காங்க. ஆனால் இன்டர்நெட்டில் லீக் பண்ண சொல்லி சார்லி கிட்டே சொல்லலை. சார்லி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான கேரக்டர் நம்மளுக்கு தெரியும், பொண்ணுங்க விஷயத்தில் வீக்குன்னு சொல்லிட்டு அவன் அக்காவை வந்து எப்படியாவது பிக்கப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கான். பண்ணிவிட்டு திமராக சொல்கிறான், இதை பாரு நெய்பர் லேடி, நான் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் அடுத்தடுத்து மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சார்லியவே நெய்பர் லேடி ரொம்ப அசால்ட்டாக மிரட்டிடுறாங்க. என்னோடய நிக்நேம் என்னன்னு தெரியுமா, நான் மாட்டினா என்ன நடக்கும்னு தெரியுமா, இப்படியெல்லாம் பேசாதாடான்னு சொல்லிடுறப்ப சார்லியே பயந்துடுறான். அதுக்கப்புறம் அக்காவுக்கான இறுதி மரியாதையெல்லாம் செலுத்துறதுக்காக இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால. அப்போ ஒருத்தர் வந்து மரியாதை செலுத்திட்டு போகிறப்போ ஹீரோயினுக்கு டவுட் வருது, யார்டா இதுன்னு கேட்குறதுக்கு நம்ம அக்காவோட லவ்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கிட்ட தான் ஒரு முறை நம்ம ஹீரோ கூட வந்து விசாரிச்சிருந்துருப்பாங்க, அக்கா கூட இறக்குறதுக்கு முன்னாடி கடைசியாக பேசினது இவர்கிட்ட தான். ஸோ நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறதுக்கு அவரும் ஃபீல் பண்ணுறாங்க, ஹீரோயினும் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஃபீல் பண்ணால் என்ன, இறந்து போனவங்க திரும்பியா வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்படி பேச்சு வாக்கில் அக்காவோட லவர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, உங்கள் அக்கா உன்னை ரொம்ப லவ் பண்ண, வார்த்தைக்கு வார்த்தை உன்னை பற்றி தான் பேசுவா அப்படின்னதும் ஹீரோயினுக்கு அப்படி சுருக்குனாயிடுது. இங்கே சீனை அப்படியே கட் பண்ண ஹீரோயினோட வீட்டில் தான் காட்டுறாங்க. ஹீரோ அக்கா ஹேங் பண்ண இடத்துலேருந்து ஏதாவது தடையும் கிடைக்குதான் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ இந்த லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து கால் வருது. சீனியர் இந்த மாதிரி நீங்கள் விசாரிக்க சொல்லியிருந்தீங்க, நானும் அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் சார்லியை பற்றி விசாரித்தேன், அவனை கூப்பிட்டு விசாரிச்சுருந்துருக்காங்க, அவன் வந்து அக்காவோட ஃபேஸை வச்சு மாஃபிங் பண்ணல, ஆனால் என்ன பண்ணியிருக்கான், அவனுக்கு வந்த வீடியோவை இன்டர்நெட்டில் லீக் பண்ணியிருக்கான், அதனால் பிடிச்சி விசாரித்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னதும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. இப்படி ஒரு பக்கம் ஹீரோ டென்ஷனாக, இந்த பக்கம் ஹோட்டலில் நம்ம ஹீரோயின் கூட வேலை செஞ்ச ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினை பார்க்குறாங்க. ஸோ ஹீரோயின்கிட்ட பர்சனலாக கேட்டுக்கிறாங்க, இதெல்லாம் வந்து சமாதானம் ஆனதுக்கப்புறமாக நீ வந்து ஹோட்டலுக்கு வேலைக்கு வராத, வேறு எங்காவது வேணால் வேலைக்கு போ, ஏன்னா உன்னை பற்றி போலீஸ் எல்லாம் வந்து அங்கே விசாரித்தாங்க அப்படிங்கிறப்போ என்னை பற்றியா, எதுக்கு போலீஸ் விசாரித்தாங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் என்னை பற்றி போலீஸ் வந்து விசாரித்தாங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், ஏதோ விஐபி கஸ்டமருக்கு நம்ம கிஃப்டாக கொடுக்குற இன்னஸை பற்றி கேட்டாங்க, அப்புறம் சர்டிஃபிகேட் பற்றி, உன் பாய் ஃப்ரெண்டை பற்றிங்கிறப்போ ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது, எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம மேலே டவுட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு வந்த கோபத்தில் சார்லியை போட்டு துவத்தவன் துவச்செடுத்துடுறாரு. இதுக்கடா என்ன அடிக்கிறேன், நான் என்னடா பண்ணேன், எனக்கு வீடியோ வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணதாண்டா செய்வேன், ஆமாண்டா நான் தாண்டா மாஃபிங்கே பண்ண, என்னடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவனு திமராக தான் பேசுகிறான். நல்லா போட்டு அடிச்சிடுறாரு ஹீரோ சார்லியை.
அதுக்கப்புறமாக ஹீரோயினை பார்க்குறதுக்காக வராங்க. அவங்க அக்காவுக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு ஹீரோயின் கூட உட்காந்து சாப்பிட்றப்போ நம்ம ஹீரோ கேட்குறாங்க, இல்லை உங்கள் அக்கா இறந்துட்டாங்க, உனக்கு கஷ்டமா இல்லையா, நீ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறியான்னு கேட்டதும், நீங்களும் எல்லார் மாதிரியும் என்னையும் சஸ்பெக்ட் பண்ணுறீங்களா, நான் பண்ணியிருப்பேன் நினைக்கிறீங்களா, எங்கள் அக்கா இறந்து போனது சந்தோஷம் நினைக்கிறீங்களா, சண்டை போட்டுக்கிறப்போ நான் அப்படிலாம் சொல்லியிருக்கேன், ஆனால் நிஜமே எங்கள் அக்கா இறந்து போனதை பார்க்குறப்போ எனக்கு கதறி கதறி அழணும் போல தோணுதுன்னு அழறாங்க. அதுக்கப்புறமாக அவங்க தம்பி தூங்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. சாங்கியப்படி நைட்டு ஃபுல்லாக இவங்க வந்து இறுதி மரியாதைக்காக கண்ணு முழிச்சிட்ருக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ என் தம்பி எந்திரிக்கிற வரைக்கும் என் கூடவே இருக்கீங்களா, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சிட்டு அப்படியே தோல்லே சாஞ்சு தூங்கி போயிடுறாங்க. இந்த பக்கம் சார்லி யாரோ கிட்ட கால் பண்ணி அவன் என்னை கண்டுபிடிச்சிட்டான், நான் சாகிற மாதிரி அளவுக்கு என்னை அடிச்சிட்டான், அந்த ஹீரோவை சும்மா விடக்கூடாது, எனக்கு ஏதாவதுனா எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்கிறப்போ உள்ள ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. என்னன்னு வந்து பார்த்தா மாஸ்க் போட்ட ஒருத்தன் சார்லியை கத்தியில் குத்திடுறான். இந்த மாஸ்க் போட்டவன் தான் அக்காவோட லேப்டாப் என்னன்னு ஹீரோயினை மிரட்டினது. இவன் யாருன்னு தெரியல, சார்லியை கத்தியில் குத்திடுறான். இங்கே சீன் அப்படியே கட் பண்ண ஆக்சுவலி எபிசோட் முடிஞ்சிருதுங்க. அடுத்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நெய்பர் லேடி ரொம்ப வியர்டாக கிரிஞ்சத்தனமாக இன்னும் எப்படியெல்லாம் சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுறாங்க. ஜன்னலை திறந்ததும் ஒரு புது அப்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ தான் ஆக்சுவல் எபிசோட்குள்ளேயே வரும், விடிஞ்சிருது. ஸோ எல்லோரும் வந்துடுறாங்க. அக்காவோட உடம்ப தகனம் பண்ணுறதுக்காக அப்பாவும் வந்துடுறாங்க. அக்காவோட உடலை தகனமும் பண்ணியாச்சு. அப்பாவுக்கு மனசே கேட்குறது இல்லை, எனக்கு இது ரொம்ப வந்து ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, அவங்க கூட பிறந்த அக்கா அவள் இறந்து கிடக்கிறா, மனம் உடஞ்சு அழுகணும்னு கூட உனக்கு தோணலையா, தயவுசெய்து என்னை தொடாதேன்னு சொல்லிட்டு அப்பாவே சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மூலையில் உட்காந்துக்க இந்த பக்கம் சார்லி இறந்து போயிட்டான். இதை பார்க்குறதுக்காக ஹீரோவும் வந்திருக்காங்க, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் வந்திருக்காங்க. அவன் எந்த அளவுக்கு துடிதுடிச்சு செத்துருக்கான் அப்படிங்கிறத ஹீரோவால் ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கப்புறமாக போதும்டா என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, எல்லோரும் என்ன தப்பாக பார்க்குறாங்க, நீ அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ, நான் வந்து இங்கேருந்து பூசானுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தம்பி நல்ல பாசக்கார பையன்தான், ஏங்கா போகிற ஒன்றும் பிரச்சனை இல்லை இரு அப்படிங்கிறதுக்கு, இல்லைடா அப்பா என்னை பார்த்து டென்ஷன் ஆவார், தேவையில்லாத சண்டை வரும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி இவங்க வாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற சமயத்தில் டீம் ஒன்னோட கேப்டன் கிட்டேருந்து கால் வருது, அம்மாடி இவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயினும் போகிறாங்க. ஸோ அவருக்கு என்னென்ன டவுட்டெல்லாம் இருக்கோ ஹீரோயின் கிட்டே கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் ரெஷ்யூமு சர்டிஃபிகேட்டு இதில் மட்டும் ஃபோர்ஜரி பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க, இவங்க அக்காவோட ஐடியா யூஸ் பண்ணி தான் இவங்க சோஷியல் மீடியாலையும் ஆக்டிவாக இருந்திருப்பாங்க. அது ஏமான்னு கேட்குறதுக்கு எங்கள் அக்காவோட பேஜ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும், அவளுக்கு எல்லோரும் வார்ம் வெல்கம் கொடுப்பாங்க, ஸோ அதனால தான் அவள் பேஜை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ பண்ண விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ ஏதோ அந்த கில்லரை தான் நாங்கள் கொலகாரன்னு நினைக்கணும்னு நீ பண்ண மாதிரி இருக்குது, உங்கள் அக்காவுக்கு நீ இன்னொரு கிஃப்டாக கொடுத்த, ஆனால் நாங்கள் கேட்டதுக்கு நீ என்னென்னமோ கதை இழந்த, கடைசியில் பார்த்தா அது ஒரு பீஸில் அந்த மாதிரி 100 பீஸ் மேக் பண்ணுவாங்க, விஐபி கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுற உங்களுக்கு பிடிச்ச கிஃப்டாக கொடுக்க மாட்டாங்க, உங்கள் ஹோட்டலில் சேர்ந்தவங்க தான் விஐபி கஸ்டமருக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க. இவ்வளோ விஷயம் இருக்கிற சமயத்தில் ஏமா இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லை எனக்கு என்னமோ அந்த கில்லர் தான் எங்கள் அக்காவை கொலை பண்ணியிருப்பான்னு எனக்கு இன்ட்யூஷன் சொல்லிச்சு, அதனால தான் நான் அப்படி சொன்னேன், நான் வந்து பொய் தான் சொன்னேன், பட் இருந்தாலும் அந்த பொய்யால் உண்மையாக ஒரு விஷயம் நடக்கும், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு லாஜிக்கான ஒரு விஷயந்தான், ஏன்னா விக்டிம் ஃபேமிலி சேர்ந்தவங்க தங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சிலது பண்ணுறது தான். ஓகே உங்கள் அக்கா சரியாக காணாமல் போகிறதுக்கு முன்னத்த நாள் நீ வந்து ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் எங்கே போன அப்படின்னு கேட்குறப்போ என் பாய் ஃப்ரெண்டு கூட போனேன், வெளியே ஷாப் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கேட்குற கேள்வி எல்லாமே உன் அக்காவை நீ கொன்னியா அப்படின்னு டைரெக்டாக கேட்கல, அவ்வளோதான் இன்டைரக்டாக அதுதான் மீன் ஆகுது. இது நம்ம ஹீரோயினுக்கும் புரியாமல் இல்லை, இதை பாருங்கள் எங்கள் அக்காவை எவனோ ஒருத்தன் கடத்திட்டு போனோம் அப்படிங்கிறது சிசிடிவி கேமராலேயே பதிவாயிருக்குங்கிறப்போ சிரிச்சுக்கிட்டு, ஏமா ஒரு குற்றத்தை செய்கிறவன் ஒருத்தனாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒருத்தன் குற்றத்தை செய்ய அதுக்கு பின்னாடி இருக்கிற யாரோ ஒருத்தங்க அந்த தடயத்தை அழிக்கிறதுக்கும் அந்த குற்றத்தை திசை திருப்பி விடுறதுக்கும் கூட வந்து வேலை பண்ண அதுவும் குற்றத்தின் கீழே தான் வரும். நீ ஏன் உங்கள் அக்காவை கடத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. அப்படியா, இன்ட்ரெஸ்டிங், நல்லா இருக்குது சொல்லுங்க அப்படின்ட்டு கண்ணில் தண்ணி வருது, கஷ்டமாக இருக்குது, பட் இருந்தாலும் இவங்க கேட்குற கேள்வியெல்லாம் முடியல அவங்களால. இப்போ தான் பெரிய ஒரு ட்விஸ்ட்டே கொடுக்குறாங்க, நம்மளுக்கே ஷாக்கிங் ஆகிடும். சொல்லிக்கிட்டே வந்த அந்த டீம் உன்னோட கேப்டன் ஒரு ஃபோட்டோவை காமிச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான், அவன் ஸ்விம்மிங் ஃபூலில் இறந்த நிலமையில கிடந்திருக்கான், அந்த ஸ்விம்மிங் ஃபூல் ஒரு கிளப்பில் சேர்ந்தது, அவங்ககிட்ட கிளப் மெம்பருக்கான அந்த பாஸும் இருந்தது, ஸோ ஸ்விம் தெரியாதவன் அந்த பாஸை வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அங்கே நல்லா ஸ்விம் பண்ண தெரிஞ்சவன் எப்படி ஸ்விம்மிங் ஃபூலில் செத்து கிடந்தா, அது ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக இருந்துகிட்ருக்கு. இப்போ உங்கள் அக்காவோட கேஸ் இப்போ ஒன்று பிடிச்சினா விசாரிக்கிறதுல எங்கிட்ட பெரிய ஆதாரம் கிடையாது, இன்ட்யூஷனில் ஃப்ளூக்கில் தான் விசாரிச்சுட்ருக்கேன், சஸ்பெக்டாக உன்னை வைக்கலை, ஆனால் நெக்ஸ்ட் டைம் உன்னை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க.
இப்படி தன்னோட அக்காவோட சாவில் தங்கச்சியை சஸ்பெக்டாக கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மீடியாவெல்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்க, நம்ம ஹீரோக்கு தாங்குமா உடனே அங்கே வந்து இவங்க சஸ்பெக்டும் கிடையாது மர்டரும் கிடையாது, ஜஸ்ட் விசாரிச்சிருக்காங்க, விக்டிம் ஃபேமிலி விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் பாய் ஃப்ரெண்டுக்கு ஹீரோயினை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டாலும் என்னமோ தெரில இப்போ தான் ஹீரோயின் மேலே பாசம் வந்திருக்கு போல இருக்குது. அஃபேர் வச்சுருக்க லேடிக்கிட்ட நான் அவளை தேடி போகிறேன்ட்டு இங்கிருந்து கிளம்ப நம்ம லேடி அசிஸ்டண்ட்டு இந்த கேக்கான சாவியை அவன் லாகையே மாற்றிருந்தான்னா கண்டிப்பாக ரீயூஸ் பண்ணக்கூடிய இந்த டஸ்டில் தான் போட்டிருப்பான். அங்கே வந்து பார்க்கலாங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக ரீயூஸ் டெஸ்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு அந்த கம்பெனி வரலை. அந்த வாட்ச்மேன் கிட்ட விசாரிக்கிறதுக்கு அங்கேயே ரீயூஸ் பண்ணக்கூடிய கம்பெனி நேம் இருக்குது, அங்கே போய் விசாரிக்கலான்னு சொல்லிட்டு லேடி அசிஸ்டண்ட் அங்கேருந்து போகிறாங்க. அங்கே இருக்கிறவரும் ஆமாம்மா நான் தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ரீயூஸ் ஐட்டம்ஸும் எடுப்பேன், நீ வேணால் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற சமயத்தில் பூசானுக்கு ட்ரெயினில் வந்து ஹீரோயின் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி தன் பெரிய பொண்ணோட சாவுக்கு சஸ்பெக்டாக கருதுறது தன்னோட 2வது பொண்ணு அப்படிங்கிறது நியூஸில் பேசிக்கிறது எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டல் இருக்கிற அப்பா கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அந்த பக்கம் ஹீரோனோட அக்காவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற டவுட் எல்லாத்தையும் கால் பண்ணி கேட்டுட்ருக்கிறாரு சீனியர் ஒரு பக்கம். அப்போ தான் தெரிய வருது அந்த பொண்ணோட நகை இடுக்கில் ஃபர்டிலைஸ் பண்ணக்கூடிய நிறைய ஆப்ஜெக்ட் இருந்தது, அந்த பொண்ணு ஏதோ செடிகளுக்கு நடுவுலேயே இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் டீமோட கேப்டனும் கண்ணாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று இடிக்குதுடா, ஆனால் ஏதோ ஒன்று வந்து மைண்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறப்போ கண்ணாடிக்கு டக்குன்னு ஒரு இது வருது, கேப் ஃபெல்ட் மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வரும். அது வந்து ஒரு தாவரத்தோட பேரோ ஒரு விதையோட பேரோ என்ன சம்திங் அது கரெக்டாக கிளியராக தெரியல, ஆனால் அந்த பேரில் எனக்கு ஒரு டவுட் வருது போஸுங்கிறாங்க. என்னங்கிறப்போ அக்காவோட ஐடியா யூஸ் பண்ணி ஹீரோயின் நான் ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணேன், ஏன்னா எல்லாருமே எங்கள் அக்காவோட ஐடியா பார்த்து மயங்கிடுவாங்க, அவள் நல்லா வந்து ரொம்ப அட்ராக்டிவாக வச்சுருப்பான்னு சொன்னாங்க இல்லையா, அதில் இந்த கேப் ஃபெல்ட் மோஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் இருக்கக்கூடிய ஐடியில் தான் ஹீரோயின் அதிகமாக சேட் பண்ணாங்க பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஈவன் அக்கா காணாமல் போயிட்டாங்கன்னு முன்னத்து நாள் அக்காவை தேடி வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு சேட் பண்ணி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா கூட இவங்க கூட இப்போ சேட்டிங் போயிருக்கு. பொதுவாக இந்த மாதிரி ஐடியாலாம் மேக் பண்ணுறவங்க ஒரிஜினல் நேம் வச்சுக்க மாட்டாங்க, ஃபேக் ஐடியில் தான் பேசுவாங்க, கண்டிப்பாக அது ஃபேக் நேமாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குன்னு சொல்ல இப்போவும் நம்ம ஹீரோயின் அந்த கேப் ஃபெல்ட் மோஸ் அப்படிங்கிற ஐடியில் இருக்கக்கூடிய ஒரு பண்ண சேட்டுக்கெல்லாம் பேசிக்கிட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் என்ன பேசுகிறாங்க நம்மளுக்கு தெரியலை, எப்போவுமே அதை காட்ட மாட்டாங்க. அடிக்கடி ஹீரோயின் இந்த மாதிரி சேட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டுருப்பாங்க, ஆனால் அது யார் என்ன அப்படின்னு நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. இந்த பக்கம் அந்த குப்பை மொத்தத்தையும் தேடி லேடி அசிஸ்டண்ட் எப்படியோ லாக்கை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டை சேர்ந்து ஏதோ ஒரு வீட்டோட லாக்கு தான் இது, கீ தொலைஞ்சதுமே கிட்னாப்பர் லாக்கையை மாற்றிட்டான்னு தெரிய வருது. கண்டிப்பாக இதில் அவனுக்கு கைரேகை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால கவரில் போட்டு எடுத்துக்கிறாங்க. அதை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் போய் தனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் கிட்ட கொடுத்து சீக்கிரமாக ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினை பார்க்குறதுக்காக பாய் ஃப்ரெண்ட் வர்றாங்க, பட் ஹீரோயின் வீட்டில் இல்லை, தம்பி தான் வந்துட்டு அக்கா பூசான்கே திரும்பி போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாக நம்ம சீனியர் லேடி அசிஸ்டண்ட் ஹீரோ எல்லாம் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம டீமே பிரிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்போ என்னோடய மனைவிக்கு பிளான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், பட் எனக்கு எதுவுமே தெரியலங்கிறப்போ நம்ம ஹீரோ பிளான்ஸை பற்றி நிறையா சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம ஹீரோக்கு பிளான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், வீட்லேயே ஒரு குட்டி மினி தோட்டத்தை வச்சுருந்துருப்பார் இல்லையா. ஸோ பிளான்ஸை பற்றி நிறையா சொல்ல சொல்ல என்னென்ன தெரில சீனியர் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. அதுக்கப்புறமாக ஹீரோயின் பூசான் போயிட்டா அப்படிங்கிறது ஹீரோக்கு நல்லாவே தெரியும், ஹீரோ கிட்டே சொல்லிட்டு தான் போனாங்க. இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் போகிறேன், நீ இல்லாதது கூட எனக்கு வெறுமையாக இருக்குது, அட்லீஸ்ட்டு நீ இருந்த வீட்டை பார்த்துட்டாவது போகலாம் தான் வந்தேன்னு ஹீரோயின் கிட்டே பேசிகிட்டே தான் அவங்க நடக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட பாய் ஃப்ரெண்டுக்கு இவன் காலை எடுக்கிறா ஏன் என் காலை எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அப்படி ஹீரோ நடந்தே போயிட்டுருக்குறப்போ ஒரு மரங்களுக்கு இடையில் ஒரு வழி போகும் இல்லைங்களா, ஒரு முறை கூட ஃபைவ் சொல்லியிருப்பானே, எனக்கு தெரிஞ்சு ஹீரோனோட அக்காவும் இந்த வழியாக தான் கடத்திட்டு போயிருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த வழியாக நடந்து போக பின்னாடியே பாய் ஃப்ரெண்டு வர ஒரு ஸ்டேஜில் யாரோ வர்றாங்கன்னு ஹீரோ திரும்பி பார்க்க பாய் ஃப்ரெண்டு ஐயோ நான் வழி மாறி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இதுக்கப்புறமாக நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல, என்ன நடந்தது நம்மளுக்கு காட்டலை. அந்த பக்கம் நெய்பர் லேடி ஃபைவை பார்க்க வந்திருக்காங்க, ஏன்னா சார்லி இப்போ தான் வந்து யாரோ குத்தி கொலை பண்ணிட்டாங்க, அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த மார்க்கெட் ஐ மீன் அந்த சூப்பர் மார்க்கெட்டை தான் எடுத்துக்கலாம், அதுக்கு இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபைவ் கிட்டே கேட்டிருப்பாங்க. ஃபைவுக்கு வந்து இப்படி கஸ்டமராக மட்டும்தான் வந்து நெய்பர் லேடியும் தெரியும், இங்கே வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் கேர்ளும் இருக்காங்க, அவங்களோட லேப்டாப்பில் அந்த ரிச்சான்னு சொல்லி ஒரு லேடியை பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது.
நம்ம ஸ்ட்ரேஞ்சர் கேலுக்கும் ரிச்சாக்கு இருக்கிற சம்பந்தமும் இந்த நேபர் லேடிக்கு தெரியாது. இப்படி எல்லாமே ஸ்ட்ரேஞ்சாக போயிட்டுருக்குங்க. அப்படியே கதையோட வாங்க, முடிவில் எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த பக்கம் யாரோ கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டுருக்குறாங்க ரிச்சா. ஏதோ டீல் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. அங்கே சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வராங்க. நாங்கள் எக்கனாமிக் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன்லேருந்து வர்றோம், உங்கள் மேலே ஃபோர்ஜரி கேஸும் ஃப்ராட் கேஸும் இருக்குது, ஸோ அதுக்காக உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தர தர நிறுத்திட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் டிபார்ட்மெண்ட்டில் ஹீரோயின் அவங்க அக்காவோட ஐடி யூஸ் பண்ணி யாரோ கூட சேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதில் கூட அந்த கேப் ஃபெல்ட் மோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஐடியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் ஃபேக் நேம் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி அசிஸ்டன்ட் கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா. அவங்க அட்ரஸ் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அந்த பர்சன் 10 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்டாங்க. எவனோ ஒருத்தன் மிஸ் ஆன பர்சனோட ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்கான். என்ன பண்ணுற, அந்த ரோஸ் மேன்ஷன் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஓனர், அவங்க ரெண்ட்டுக்கு விட்ட அப்பார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து நேம்ஸோட கலெக்ட் பண்ணிட்டுவான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் எகெயின் ஹோட்டலுக்கு வராங்க. எல்லாருமே ஹீரோயினை வந்து ஒரு மாதிரி முன்ன விட்டு பின்ன பேசுகிறாங்க. என்ன நெஞ்செழுத்தும் வந்திருக்காப்பார் அக்காவை கொலை பண்ணிட்டுன்னு பேச ஃப்ரெண்டு வக்காலத்து வாங்குறாங்க. ஹீரோயின் அங்கே வந்து நின்றுட்டு, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு பொண்ணோட முகத்தை அடித்து உடச்சிட்டேன், ஏன் தெரியுமா, என்னை பற்றி தேவையில்லாமல் காசிப் பேசுனா அப்படிங்கிறப்ப எல்லோரும் பயந்துட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் இங்கே வந்ததே தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா அவங்க தான் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி மேனேஜர் எல்லோரும் ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு விட்னஸாக உன்னோட நேம் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஃப்ரெண்டும் கேட்குறாங்க, ஏண்டி வந்த அப்படிங்கிறதுக்கு, இல்லை உனக்கு இங்கே எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எங்கள் அக்காவோட இறுதி சடங்கில் கூட வந்துட்டு நீ வராத, அங்கே வந்து ஹர்ட் ஆகன்னு சொன்ன பார்த்தியா, ஸோ உனக்காக விட்னஸ்க்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் இருக்கிறப்ப மேனேஜர் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இதை பாருமா, உங்கள் அக்கா கேஸு இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா சந்தேகப்பட்டு போலீஸ் விசாரிக்கிறதெல்லாம் வந்து வேறு ஊர்ஜித படத்தில் உன்னை சஸ்பெக்டாகவும் உங்கள் கூப்பிட்டு விசாரிக்கல, ஜஸ்ட் விசாரிச்சிருக்காங்க, அது வந்து வேறு விஷயம். உன்னோட வேலையை விட்டு நாங்கள் தூக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் நீ சர்டிஃபிகேட்டில் ஃபோர்ஜரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கேட்டுடுறாங்க, சர்டிஃபிகேட்டில் ஃபோர்ஜரி பண்ண அப்படிங்கிறதுக்காகவா, இல்லை நான் ஏதாவது சொன்னேன் அப்படின்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறதுக்காகவா, என்னோடய விட்னஸையே பொய் நிரூபிக்கிறதுக்காகவாங்கிறப்போ, சரிம்மா நீ வந்து விட்னஸாக வந்து சாட்சி சொல்லி தான் தீர்வேன், அதுக்கு நீ வேலையில் இருந்தாலும் இல்லைனாலும் நீ வந்து சொல்லுவேனே வச்சுக்கலாம், நீ நல்லா பொய் சொல்வேல, பொய் சொல்லிட்ட அப்படின்னா நல்லது, வேறு ஒரு ஊரில் நம்மளுக்கு ஹோட்டல் இருக்குது அங்கே உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்பொழுதுக்கு எதுவும் சொல்கிறது இல்லை. தன்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக அந்த ஃபார்மசிக்கு வர்றப்ப பாய் ஃப்ரெண்ட் அங்கே இல்லை, பாய் ஃப்ரெண்டு கூட அஃபேரில் இருந்த லேடி அவன் வந்து இந்த மாதிரி சியோல் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க பேசுறது எடுத்தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறது இல்லையே, ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது, ஒருவேளை இந்த பொண்ணாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்துடுறாங்க. இந்த ஃபார்மசிலேருந்து வெளியே வந்ததும் பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, நான் உன்னை பார்த்து முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், நீ எங்கே இருக்க, சியோல் இருக்கேன்னா நான் வரேன், இல்லைனா நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த மெசேஜை எடுக்கிறது நம்ம ஹீரோ, அதாவது பாய் ஃப்ரெண்டோட ஃபோன் எடுக்கிறது ஹீரோ. அதை எடுத்துட்டு ஒரு ரூமுக்குள்ளே வராரு. அந்த ரூமில் இந்த கிரில் கேட் மாதிரி போட்டிருக்கு, இந்த சைடில் ஸ்வாப் பண்ணி திறப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கேட். இந்த இடம் இந்த ரூம் எல்லாம் தெரியுதுங்களா, அக்கா அடைச்சி வச்சுருந்தாங்களே, ஒரு முறை கூட சாவை எடுத்துக்கிட்டு அந்த சார்லியோட அம்மா வந்துட்டு நீ எதுக்கடி இன்னொருத்தவங்க வீட்டுக்குள்ளே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அக்கா கையிலேருந்து பிரேஸ்லெட்டை கூட பிடுங்கிட்டு போயிருப்பாங்களே, அதே வீடு தான். அப்போ சவுண்டு கேட்குது, ஐயோ நான் ஒன்றும் பண்ணலை என்னை விட்டுருங்க அப்படின்னு பாய் ஃப்ரெண்டோட சவுண்டு கேட்குது. அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போக இதோட எங்கள் எபிசோடு முடியுது. ஸோ செம்ம ட்விஸ்ட்டு இல்லை, நம்ம ஹீரோ தான் கல்ப்ரிட்டா இல்லை வேறு யாராவதா, என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய எக்ஸ்பிளேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கோட மற்ற சேனல்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. என்னை பிடிச்ச ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், மற்ற சேனல்ஸ்க்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.